கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் ஜெபிக்கலாம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் பரலோகத்தின் தேவனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நன்றி அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீதியை அறிந்தவர்களே, என் வேதத்தை இருதயத்தில் பதித்திருக்கிற ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். மனுஷரின் நிந்தைக்கும் பயப்படாமலும் அவர்கள் தூஷணங்களால் கலங்காமலும் இருங்கள் என்று நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. இந்த வசனத்தின்படி அப்பா, உங்கள் வேதத்தை எங்கள் இருதயத்தில் நாங்கள் பதித்து வைத்திருக்க கர்த்தர் கிருபை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறப்பா. அப்படி உங்கள் வேதம் எங்கள் இருதயத்தில் இருக்கும்போது இந்த உலகத்தில் மனுஷருடைய நிந்தைக்கும் தூஷணங்களுக்கும் நாங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் ஜீவிக்கலாம். ஆண்டவரே, கிருபை தாங்கப்பா. உங்கள் வார்த்தையை எங்கள் இருதயத்தில் பதித்து வைத்துக்கொள்ள ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு கிருபை தாங்க, பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். 2 ராஜாக்கள் 4:1-22 வரை உள்ள வசனங்கள். தீர்க்கதரிசிகளுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியாய் இருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, உமது அடியானாகிய என் புருஷன் இறந்து போனான், உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர். கடன் கொடுத்தவன் இப்போது என் 2 குமாரரையும் தனக்கு அடிமைகளாக்கி கொள்ள வந்தான் என்றாள். எலிசா அவளை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்றான். அதற்கு அவள், 1 குடம் எண்ணெய் அல்லாமல் உமது அடியாளுடைய வீட்டில் வேறு ஒன்றும் இல்லை என்றாள். அப்பொழுது அவன், நீ போய் உன்னுடைய அயல் வீட்டுக்காரர் எல்லாரிடத்திலும் அநேகம் வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி உள்ளே போய் உன் பிள்ளைகளுடன் உள்ளே நின்று கதவை பூட்டி அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் வார்த்து நிறைந்ததை ஒரு பக்கத்தில் வை என்றான். அவள் அவனிடத்திலிருந்து போய் தன் பிள்ளைகளுடன் கதவை பூட்டிக்கொண்டு இவர்கள் பாத்திரங்களை அவளிடத்தில் கொடுக்க அவள் அவைகளில் வார்த்தாள். அந்த பாத்திரங்கள் நிறைந்த பின் அவள் தன் மகன் ஒருவனை நோக்கி, இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வா என்றாள். அதற்கு அவன், வேறே பாத்திரம் இல்லை என்றான். அப்பொழுது எண்ணெய் நின்று போயிற்று. அவள் போய் தேவனுடைய மனுஷனுக்கு அதை அறிவித்தாள். அப்பொழுது அவன், நீ போய் அந்த எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்து மீந்ததை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள் என்றான். பின்பு ஒரு நாள் எலிசா சூனேமுக்கு போயிருக்கும்போது அங்கே இருந்த கணம் பொருந்திய ஒரு ஸ்திரீ அவனை போஜனம் பண்ண வருந்தி கேட்டுக்கொண்டாள். அப்படியே அவன் பயணப்பட்டு வருகிற போதெல்லாம் போஜனம் பண்ணும்படி அங்கே வந்து தங்குவான். அவள் தன் புருஷனை நோக்கி, இதோ நம்மிடத்தில் எப்போதும் வந்து போகிற தேவனுடைய மனுஷனாகிய இவர் பரிசுத்தவான் என்று காண்கிறேன். நாம் மெத்தையின் மேல் ஒரு சிறிய அறை வீட்டை கட்டி அதில் அவருக்கு ஒரு கட்டிலையும் மேஜையையும் நாற்காலியையும் குத்துவிளக்கையும் வைப்போம், அவர் நம்மிடத்தில் வரும்போது அங்கே தங்கலாம் என்றாள். ஒரு நாள் அவன் அங்கே வந்து அந்த அறை வீட்டிலே தங்கி அங்கே படுத்து கொண்டிருந்தான். அவன் தன் வேலைக்காரனாகிய கேயாசை நோக்கி, இந்த சூனேமியாளை அழைத்து கொண்டு வா என்றான். அவளை அழைத்து கொண்டு வந்தான். அவள் அவனுக்கு முன்பாக நின்றாள். அவன் கேயாசியை பார்த்து, இதோ இப்படிப்பட்ட சகல சலக்கரணையோடு எங்களை விசாரித்து வருகிறாயே, உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? ராஜாவினிடத்திலாவது சேனாபதியினிடத்திலாவது உனக்காக நான் பேச வேண்டிய காரியம் உண்டோ என்று அவளை கேள் என்றான். அதற்கு அவள், என் ஜனத்தின் நடுவே நான் சுகமாய் குடியிருக்கிறேன் என்றாள். அவளுக்கு செய்ய வேண்டியது என்னவென்று கேயாசியை அவன் கேட்டதற்கு, அவளுக்கு பிள்ளை இல்லை,
அவள் புருஷனும் பெரிய வயதுள்ளவன் என்றான். அப்பொழுது அவன், அவளை கூப்பிடு என்றான். அவளை கூப்பிட்டபோது அவள் வந்து வாசற்படியிலே நின்றாள். அப்பொழுது அவன், ஒரு பிராண உற்பத்தி காலத்திட்டத்திலே ஒரு குமாரனை அணைத்து கொண்டிருப்பாய் என்றான். அதற்கு அவள், ஏது தேவனுடைய மனுஷனாகிய என் ஆண்டவனே, உமது அடியாளுக்கு அபத்தம் சொல்ல வேண்டாம் என்றாள். அந்த ஸ்திரீ கற்பம் தரித்து எலிசா தன்னோடே சொன்னபடி ஒரு உற்பத்தி கால திட்டத்தில் ஒரு குமாரனை பெற்றாள். அந்த பிள்ளை வளர்ந்தான். ஒரு நாள் அவன் அறுப்பறுக்கிறவர்களிடத்தில் இருந்த தன் தகப்பன் அண்டைக்கு போயிருக்கும்போது தன் தகப்பனை பார்த்து, என் தலை நோகிறது, என் தலை நோகிறது என்றான். அப்பொழுது அவன் வேலைக்காரனிடத்தில், இவனை இவன் தாயினிடத்தில் எடுத்து கொண்டு போய் விடு என்றான். அவனை எடுத்து அவன் தாயினிடத்தில் கொண்டு போன போது அவன் மத்தியானம் மட்டும் அவள் மடியில் இருந்து செத்துப்போனான். அப்பொழுது அவள் ஏறி போய் அவனை தேவனுடைய மனுஷன் கட்டிலின் மேல் வைத்து அவன் வைக்கப்பட்ட அறையின் கதவை பூட்டி கொண்டு போய் தன் புருஷனிடத்தில் ஆள் அனுப்பி, நான் சீக்கிரமாய் தேவனுடைய மனுஷன் இருக்கும் இடம் மட்டும் போகி வரும்படிக்கு வேலைக்காரரில் ஒருவனையும் ஒரு கழுதையையும் எனக்கு அனுப்ப வேண்டும் என்று சொல்ல சொன்னாள். ஆமேன். ஓசியா 11:11. இஸ்ரவேல் இளைஞனாயிருந்தபோது நான் அவனை நேசித்தேன். எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன். அவர்கள் தங்களை அழைக்கிறவர்களின் முகத்துக்கு விலகி போய்விட்டார்கள். பாகால்களுக்கு பலியிட்டு விக்கிரகங்களுக்கு தூபம் காட்டினார்கள். நான் எப்பிராயிமை கைப்பிடித்து நடக்க பழக்கினேன். ஆனாலும் நான் தங்களை குணமாக்குகிறவர் என்று அறியாமற் போனார்கள். மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிர்களால் நான் அவர்களை இழுத்தேன். அவர்கள் கழுத்துக்களின் மேல் இருந்த நுகத்தடியை எடுத்து போடுகிறவரை போல் இருந்து அவர்கள் பட்சம் சாய்ந்து அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தேன். மனந்திரும்ப மாட்டோம் என்றதினால் அவர்கள் எகிப்து தேசத்துக்கு திரும்பி போவதில்லை. அசீரியன் அவர்களுக்கு ராஜா. ஆகையால் அவர்களுடைய ஆலோசனைகளின் நிமித்தம் பட்டயம் அவர்கள் பட்டணங்களுக்குள் பாய்ந்து அவர்கள் தாழ்பால்களை நிர்மூலம் பண்ணி அவர்களை பட்சிக்கும். என் ஜனங்கள் என்னை விட்டு விலகுகிற மாறுபாட்டை பற்றி கொண்டிருக்கிறார்கள். அவர்களை உன்னதமானவரிடத்தில் வரவழைத்தாலும் ஒருவனும் எழும்புகிறதில்லை. எப்பிராயிமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே, நான் உன்னை எப்படி ஒப்புக்கொடுப்பேன்? நான் உன்னை எப்படி அத்மாவை போலாக்குவேன்? உன்னை எப்படி செபோயிமை போல வைப்பேன்? என் இருதயம் எனக்குள் குழம்புகிறது. என் பரிதாபங்கள் ஏகமாய் பொங்குகிறது. என் உக்கிர கோபத்தின்படியே செய்ய மாட்டேன். எப்பிராயிமை அழிக்கும்படி திரும்ப மாட்டேன். ஏனென்றால் நான் மனுஷனல்ல, தேவனாயிருக்கிறேன். நான் உன் நடுவிலுள்ள பரிசுத்தர். ஆகையால் பட்டணத்துக்கு விரோதமாக வரேன். அவர்கள் கர்த்தரை பின்பற்றுவார்கள். அவர் சிங்கத்தை போல் கர்ச்சிப்பார். அவர் கர்ச்சிக்கும்போது அவர்கள் சந்ததியார் மேற்கு திசையிலிருந்து நடுங்கி வருவார்கள். எகிப்திலிருந்து குருவிகளைப் போலவும் அசிரியா தேசத்திலிருந்து புறாக்களைப் போலவும் பயந்து வருவார்கள். அப்பொழுது அவர்களை அவர்கள் வீடுகளில் குடியிருக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எப்பிராயிமர் பொய்களினாலும் இஸ்ரவேல் வம்சத்தார் வஞ்சகத்தினாலும் என்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். யூதாவோவெனில் இன்னும் தேவனோடே அரசாண்டு பரிசுத்தவான்களோடே உண்மையாயிருக்கிறான். ஆமேன். லூக்கா 13:13.
பத்து முதல் பதினேழு வரை உள்ள வசனங்கள். ஒரு ஓய்வு நாளில் அவர் ஜெப ஆலயத்தில் போதகம் பண்ணி கொண்டிருந்தார். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாயிருந்தாள். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். இயேசு ஓய்வு நாளிலே சொஸ்தமாக்கினபடியால் ஜெப ஆலய தலைவன் கோபம் அடைந்து ஜனங்களை நோக்கி, வேலை செய்கிறதற்கு 6 நாள் உண்டே, அந்த நாட்களிலே நீங்கள் வந்து சொஸ்தமாக்கி கொள்ளுங்கள், ஓய்வு நாளிலே அப்படி செய்யலாகாது என்றான். கர்த்தர் அவனுக்கு பிரதியுத்தரமாக, மாயக்காரனே, உங்களில் எவனும் ஓய்வு நாளில் தன் எருதையாவது தன் கழுதையாவது தொழுவத்தில் இருந்து அவிழ்த்து கொண்டு போய் அதற்கு தண்ணீர் காட்டுகிறதில்லையா? இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரத்தியாகிய இவளை ஓய்வு நாளில் இந்த கட்டிலிருந்து அவிழ்த்துவிட வேண்டியதில்லையா என்றார். அவர் அப்படி சொன்னபோது அவரை விரோதித்திருந்த அனைவரும் வெட்கப்பட்டார்கள். ஜனங்கள் எல்லாரும் அவரால் செய்யப்பட்ட சகல மகிமையான செய்கைகளை குறித்தும் சந்தோஷப்பட்டார்கள். ஆமேன். ஜெபம். பரலோகத்தின் தேவனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இப்பொழுது வாசித்த வேத பகுதியிலிருந்து ஒரு சூனேமியலை குறித்து நாங்கள் வாசித்தோம் ஆண்டவரே. அவள் தன்னிடத்தில் வந்த எலிசா தீர்க்கதரிசிக்கு அவர் பயணப்பட்டு வருகிற போதெல்லாம் போஜனம் பண்ணும்படி அவள் அவரை வருந்தி அழைப்பாள் ஆண்டவரே. அது மாத்திரமல்லாமல் நாம் மெத்தையின் மேல் ஒரு சிறிய அரைவீட்டை கட்டி அதில் ஒரு கட்டிலையும் மேஜையையும் நாற்காலியையும் குத்துவிளக்கி வைப்போம், அவர் நம்மிடத்தில் வரும்போது அங்கே தங்கலாம் என்று சொல்லி அவருக்கு ஒரு சிறிய அரைவெட்டி கட்டினதை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், சோத்தரிக்கிறப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அந்த சூனேமியால் இப்படி எலிசா தீர்க்கதரிசிக்கு அந்த பரிசுத்தவானுக்கு அவள் ஊழியம் செய்ததை நாங்கள் பார்க்கிறோமப்பா. அவரை விசாரித்ததை அவரை உபசரித்ததை குறித்து நாங்கள் பார்க்கிறோமப்பா. நன்றியப்பா. இப்படிப்பட்ட கிருபையை நீர் எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. ஊழியக்காரர்களை விசாரிக்கிறதும் அவர்களை உபசரிக்கிறதுமான அந்த நற்கிரியை அப்பா எங்களுக்கு தாங்க ஆவியானவரே. நாங்களும் இப்படிப்பட்ட நற்கிரிகளை செய்து நாங்கள் ஆசீர்வாதத்தை மேன்மையும் பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்கப்பா. நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதுனாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுகிறதுக்கு அவர் அநீதி உள்ளவர் அல்லவே என்ற வசனத்தின்படி அவள் செய்த அந்த அன்புள்ள பிரயாசத்திற்கு ஏற்ற பலனை அவள் வாழ்க்கையில் பிழை இல்லாத ஒரு குறை காணப்பட்டது. ஊழியக்காரர்களுக்கு ஊழியம் செய்ததுனால அவர்களை விசாரித்ததுனால அந்த குறை நீங்கியதப்பா. அவள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாள் ஆண்டவரே. இப்படிப்பட்ட கிருபையும் மேன்மையான பாக்கியத்தையும் குணத்தையும் நீர் எங்களுக்கு தரும்படியாக ஜெபிக்கிறப்பா. நாங்களும் இன்னும் அதிகமாய் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்யும்படியாக கிருபை எங்களுக்கு தாங்கப்பா. எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குறைகளும் நீங்கி நாங்களும் எங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை பெற்று உங்கள் நாமத்துக்கும் சத்தியத்துக்கும் சாட்சியாய் காணப்பட உதவி செய்திருங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.